Hello friends, welcome back to our channel. In our channel, we will talk about the upcoming days. We will talk about the IEOs and IDOs. We will talk about the major three projects. That is one particular project. One particular IEO is the number community allocation. So, there are procedures. We will talk about the jet protocol project. We will talk about the $10 to $200. We will perform 20x. We will perform a profit. So, we will இந்த ஐயோ வந்து மிஸ் பண்ணிராதீங்க. இதுவும் அசன்டெக்ஸ்ல தான் வந்து இருக்க போகுது. அதனால ஈஸியா எனக்கு தெரிஞ்சு ஒரு $150 ஆகுது ஈஸியா வந்து பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் அதில் அலோகேஷன் வாங்கலனாலும் பட் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கான பையிங் ரேஞ்சஸும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நம்ம கம்யூனிட்டி டெலிகிராம் கம்யூனிட்டிஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி தான் நம்ம மேஜராக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி என்னோட ஒப்பீனியன் வந்து சொல்லிடுறேன். அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த டாட் பேராசைன் ஆக்ஷன்லாம் வந்து இருக்கிறதுல அதை பற்றி அப்கமிங் டேஸில் நான் வீடியோ பண்ண போகிறேன். அது என்ன இருக்க போகுது அந்த வீடியோவில் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஜஸ்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஒரு குயிக் வீடியோ வந்து இருக்க போது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன். சரி, இந்த வீடியோக்குள்ள நம்ம இப்போ வந்து போயிடலாம். அது எல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ அனலிஸ்ட் தமிழ். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே காய்ஸ், இப்போ கண்டென்ட்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் நிறைய மல்டிபிள் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற பற்றி வந்து பேச போகிறேன். ஸோ எல்லாத்த பற்றியும் ஜஸ்ட் அந்த ஓவர்வியூவோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். அந்த மேஜரான ஐசிஓஸ் அண்ட் ஐஇஓஸ் அதை பற்றி வந்து பார்ப்போம். அண்ட் அந்த ஒரு சில நியூஸஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பற்றி வந்து சொல்கிறேன். சரி, அசன்டெக்ஸோட ஐஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் மேஜர் ரீசன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ வாட்டர் ஃபால் டிஃபை அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் தான் அப்கமிங் டேஸில் அசன்டெக்ஸோட ஐஓ வந்து வரப்போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு 5 to 6 days முன்னாடி ஜெட் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற ப்ராஜெக்டோட ஐஓ அந்த அசன்டெக்ஸில் வரதான் வந்து இருந்தது. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு 22x அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மேலேயே வந்து பண்ணிச்சு. 20x+ அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிச்சு. ஓகேங்களா, நம்ம கம்யூனிட்டியில் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து இந்த $10 அப்படிங்கிற அலோகேஷன் வந்து ஜெட் ப்ரோட்டோக்கால் வந்து கிடச்சிது. அது மூலயமா நிறைய பேர் வந்து $200+ அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்ஸ் அப்படிங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது மோஸ்ட்டாக மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால் டிஃபை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஜெட் ப்ரோட்டோக்கால் மிஸ் பண்ண மாதிரி வெறும் $10 போட்டு உங்களால் ஈஸியாக $200 மேலே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். பட் அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போது ஒரு 2 days தாங்க, 2 days முன்னாடி தான் அசன்டெக்ஸில் லிஸ்ட் ஆச்சு அந்த ஜெட் ப்ரோட்டோக்கால் டோக்கன் வந்து. ஈஸியாக எல்லாம் $200 வந்து பார்த்தாங்க. $10 அலோகேஷன் கிடச்சவங்க வந்து யார் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் மேலே வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி நான் இதுலேயும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இவங்களாம் தான் வின் பண்ணியிருந்தாங்க $10 அலோகேஷன் அப்படிங்கிறது. சரி, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற பற்றி நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த வாட்டர் ஃபால் டிஃபை டோக்கனில் வந்து உங்களுக்கு $10 அலோகேஷன்னா சேம் செட் ஆஃப் ப்ரொசீஜர் தான் போன அலோகேஷனுக்கு என்ன இருந்ததோ அதே தான். நீங்கள் ஜஸ்ட் என்னோட ரெஃபரல் லிங்க் கீழே வந்து ஓப்பன் பண்ணணும். என்னோடய ரெஃபரல் லிங்க் கீழே ஓப்பன் பண்ணால் தான் இந்த பர்டிகுலர் இதில் வந்து உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ என்னோடய ரெஃபரல் லிங்க் கீழே வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம கம்யூனிட்டியோட எக்ஸ்க்ளூசிவான இந்த கம்யூனிட்டி அலோகேஷனில் வந்து உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே மார்ஜின்லேயோ இல்லை ஸ்பாட்லேயோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லேயோ $5,000 மேலே வந்து ட்ரேட் பண்ணிடுங்க. ட்ரேட் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்து போயிடுவீங்க. சப்போஸ் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோன்னா ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு $50 மட்டும் ஸ்பாட்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த $5,000ன்றது எலிஜிபிலிட்டி. ஸோ இதுதான் பேசிக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ அதில் $5,000 வால்யூம் ஜென்ரேட் பண்ண டாப் 50 மெம்பர்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா $10 அலோகேஷன் வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த டாப் 50th மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $6,000 அலோகேஷன் வந்து வச்சுருந்துக்காங்கன்னா மற்ற $5,000 மேலே இது பண்ணவங்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த 6,000 தான் கடைசி நம்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வால்யூம் ஜென்ரேட் பண்ணிடுங்க. இந்த பர்டிகுலர் கேம்பெயின் எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா October 16 to 19. ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் லிங்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி, இதுதான் அங்கே பேசிக் அசன்டெக்ஸில் இருக்க விஷயம். ஸோ நீங்கள் ஒரு $30,000 $20,000 ட்ரேட் பண்ணிங்கன்னா பக்காவ உங்களுக்கு அந்த அலோகேஷன் வந்து கிடச்சிரும். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த கேஸ் ஃபீ அப்படிங்கிறது ஆப்வியஸாக நீங்கள் இதில் எடுக்க போகிற ரிட்டர்ன்ஸோட கம்மியாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, சரி, ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வந்து மூவ் ஆன் ஆகிருவோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா
பல்ஸ் பேட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பற்றி தான். இந்த பல்ஸ் பேட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து ஏடிஏ பேடோட ஐடியோவில் வந்து வரப்போகுது, சாரி ஐடியோவில் வந்து வரப்போகுது. அந்த பர்டிகுலர் ஏடிஏ பேடில் ஐடியோவாக வந்து வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து அலோகேஷன் வந்து வாங்கினோன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க, லிட்ரலாக ரொம்ப காஸ்ட்லி. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அமௌண்ட் ஆஃப் ஏடிஏ டோக்கன்ஸ் வந்து நம்ம வந்து ஏடிஏ பேட் டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக் பண்ணுறதா இருக்கும். மினிமமே வந்து பார்த்திங்கன்னா $25,000 டோக்கன்ஸு கேரண்டீடுக்கு. இந்த லாட்ரி டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே 2,000 டோக்கன் 4,000-6,000 வந்து போகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இது அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி ஒரு $1,500 அதுவுமே வந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி இருக்க கரண்ட் ப்ரைஸஸ் படி, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் கேப் ஓரளவுக்கு ஓகேவாக கம்மியாக தான் வந்து இருக்குது. மேபி ட்ரை பண்ணுறதாங்க ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ வந்து ட்ரை பண்ணாதீங்க, என்ன தான் உங்கள்கிட்ட அவ்வளோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னாலும் இந்த பர்டிகுலர் பல்ஸ் பேடுக்காக நீங்கள் இவ்வளோ வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? சரி, பல்ஸ் பேட்னா பேசிக்காக என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்துட்டு இந்த நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆனாகலாம். பல்ஸ் பேட் பேசிக்காக வந்து பல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக்செயின் அப்படிங்கிறது வந்து வரப்போகுதுங்க. பல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற வரப்போகுது. அது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் கூட அவங்க பர்டிகுலர் பிளாக்செயினில் இன்டகிரேட் பண்ணி அது கீழே நிறைய டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன், அதாவது கிட்டத்தட்ட எத்தேரியம் என்ன பண்ணுதோ அந்த மாதிரி தான். ஸோ எத்தேரியமில் இருக்க ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ் இவங்களும் வந்து சால்வ் பண்ண போகிறாங்களா? இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எக்ஸ் பின்னாடி இருக்க டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் பின்னாடியும் வந்து இருக்காங்க. ஸோ பல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நிறைய பெரிய ப்ராஜெக்டாக அது மேபி வந்து வரலாம். அந்த பல்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்டுக்கான ஒரு லான்ச் பேடாக தான் இந்த பல்ஸ் பேட் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது, ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இவங்களோட விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்களே மேபி படித்து பார்த்துக்கோங்க. அதனால் நான் இதை பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. இதுதாங்க பேசிக்காக ஃப்யூச்சர் ஆஃப் எத்தேரியம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேசிக்காக இந்த பல்ஸ் பேடு. நான் இது வந்து ஆஃப்டர் நீங்கள் லான்ச்க்கு அப்புறம் வந்து வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் வந்து அப்டேட் கொடுத்துட்டே வந்திருப்பேன், எந்த ப்ரைஸில் வந்து வாங்கலாம் அதெல்லாம் பற்றி வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சின் சிட்டி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பற்றி தான். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு சில ஐடியோ லான்ச் பேட்ச்சில் வந்து வரப்போகுது. போல்கா ஃபவுண்ட்ரி அண்ட் இந்த யூக்யூனாக்ஸ் லான்ச் அப்படிங்கிறது ஒன்று, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புல் பாக்ஸ் அப்படிங்கிற மூணு இதில் வந்து ஐடியோ வந்து நடக்க போகுது. மேபி போல்கா ஃபவுண்ட்ரி டோக்கன் வச்சுட்டு நீங்கள் போல்கா ஃபவுண்ட்ரி அலோகேஷன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் ப்ராஜெக்ட்டு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்டு. நான் ரொம்ப ரொம்ப மெட்டாவர்ஸில் தான் இப்போ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இவங்களோட இந்த ஸ்னீக் பீக்கும் வந்து பார்த்தேன், சீரியஸாகவே நல்லா இருந்ததுங்க. அண்ட் பேக்கர்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல, போல்கா ஃபவுண்ட்ரிலாம் வந்து இருக்கனால ஓரளவுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். இது பார்க்கும்போது ஜிடிஏ வைசிடி மாதிரி இருந்தது, வெப்சைட்டில் வேணால் போய் பாருங்க. அண்ட் இதுவுமே வந்து நல்லா இருந்ததுங்க, லேண்ட் மாதிரி இருந்தது ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக மெட்டாவர்ஸ் தாங்க, மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் பேசிக்காக வந்து இப்போதைக்கு இதுதான் இதில் இருக்க டீட்டெயில்ஸுங்க. சப்போஸ் ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தனி வீடியோவில் கூட வந்து பண்ணி அப்டேட் பண்ணுறேன். இதோட லான்ச் அப்படிங்கிறது அப்கமிங் டேஸில் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பண்ணும் போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்ருக்கும். அண்ட் லிஸ்டிங் டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து எந்தெந்த ப்ரைஸில் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இதுதாங்க சின் சிட்டி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எதுவும் ஐசியோ சொல்கிறதுக்கு வந்து இல்லை, பட் நீங்கள் இந்த ஐசியோ ட்ராப்ஸில் ஒரு சில அப்கமிங் டேஸில் வரப்போகிற ஐசியோஸ் வந்து நீங்கள் மேபி வந்து பாருங்கள். அதில் சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வருதுங்க. அதில் மெயினான ப்ராஜெக்ட் அப்படிங்கிற எது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஸ் டோக்கன் அப்படிங்கிறது, இதை வந்து நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆர்டானா, இது மெயினான ஒரு கார்டானோ ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுவுமே வந்து பாருங்கள். இதை பற்றி நான் முடிஞ்சால் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன், அண்ட் முடிஞ்சால் வீடியோஸும் வந்து பண்ணுறேன். அண்டு இந்த பாலிகோனம் அப்படிங்கிற இந்த கேமிங் ப்ராஜெக்ட், அப்புறம் என்வாய் நெட்ஒர்க், இதெல்லாம் வந்து மேஜரான ப்ராஜெக்ட்ஸ், ஓகேங்களா? சரிங்க, இப்போது இந்த ஒரு சில விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தால அதை பற்றி வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதில் மெயினான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட் பற்றி தான். ஸோ டாட் பற்றி நான் வந்து இந்த பாராசெயின் ஆக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டெலிகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், லாஸ்ட் வீடியோஸ்லேயும் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நவம்பர்லேருந்து டாட்டோட அந்த பாராசெயின் ஆக்ஷன்ஸ் வந்து பிகின் ஆக போகுது. இந்த குசாமா பாராசெயின் ஆக்ஷன்ஸ்லேயே ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி அப்படிங்கிற நிறைய பேர் மேக் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 3 வாரில் பயங்கரமான மணி மேக் பண்ணாங்க. நான் கரூரால் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், கரூரால் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரல, பட் 3 வார் பயங்கரமாக வந்து வந்தது. 1-3 வார் மட்டும் ஸ்டேக் பண்ணியிருந்தா, ஜஸ்ட் 48 வீக்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு வந்து லாக் பண்ணியிருந்தால் மட்டும் உங்களுக்கு 15 3 வர்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஒரு 3 வாரம் $300,
குசாமாவே அவ்வளோ தாங்க ப்ரைஸு. குசாமாவோட ப்ரைஸே அப்போ வந்து பார்த்திங்கன்னா $200 என்னமோ தான் இருந்தது. நான் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் குசாமா வந்து போட்டிருந்தேன் மூணு ரிவரில் வந்து, பட் கரூரால் முடிஞ்ச அளவுக்கு நிறையவே வந்து போட்டிருந்தாங்க. ஒன்று ரெண்டு தான் போட்டிருப்பேன் மூணு ரிவரில் வந்து. ஸோ இந்த வாட்டி நான் டாட் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். மேஜரான போர்ட்ஃபோலியோ நிறைய டாட்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து நான் நிறைய அக்யூமுலேட் பண்ணிட்டேன். ஸோ பிடிசி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை வந்து போயிடுச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம பிடிசியில் இன்னும் அப்கமிங் டேஸில் ரேலி அப்வர்ட்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்டேட்ஸ் அப்படிங்கிற கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த டாட் பேராசைன் ஆக்ஷனில் மேக்ஸிமம் கெயின்ஸ் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி இந்த பேராசைனில் வந்து இப்போ வந்து ஃப்ளோ ஆக போகுதுங்க. டாட் மெயினாக இந்த பேராசைன் ஆக்ஷனில் நம்ம எல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நம்ம கரெக்டாக பார்த்து பார்த்து பிக் பண்ணி உங்களுக்கு நல்ல நல்ல பிக்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்கமிங் டேஸில் என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம இந்த ஆல் டைம் ஹை கிட்ட வந்து இருக்கனால ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு புல்பேக் தான் ஆக்சுவலாக இது வந்து. ஸோ புல்பேக் வந்து பார்த்துட்டு மேபி அண்ட் அதுக்கப்புறமா ரேலி அப்வர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு கண்டினியூஸ் பம்ப் அப்படிங்கிறதுனால புல்பேக் மட்டும் பார்க்க சான்சஸ் இருக்குது. புல்பேக் ஆனால் நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மெயினாக பிடிசி இந்த இடத்துலேருந்து டம்ப் ஆனாலும் சரி, இல்லை கொஞ்சம் பம்ப் ஆனாலும் பிடிசி டாமினன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த அடி வாங்க போகுது. ஸோ பிடிசி டாமினன்ஸ் அடி வாங்கினா ஆப்வியஸாக ஆல் காயின்ஸ் வந்து அடி வாங்கும். ஆல் காயின்ஸ் அடி வாங்குற நேரத்தில் நம்மளுக்கு நல்ல என்ட்ரிஸ் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். ஸோ டம்ப்பாக ஆல் காயின்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். மெயினாக நீங்கள் டாட்லாம் வாங்க நினைக்கிறீங்கன்னா டம்ப் ஆகும் போது அக்யூமுலேட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ராவான ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அது இந்த ட்ரெண்ட் பேஸ்டாக நம்ம வந்து மூவ் ஆகலாம். இப்போ கேமிங் வரும்போது கேமிங்கில் மேஜரான நம்ம கிளாஷ் வந்ததா, அப்போ நம்ம அதை வந்து எடுத்தோம். தென் நெக்ஸ்ட் என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத பொறுத்து அதை பொறுத்து நம்ம வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இப்போதைக்கு இருக்க மார்க்கெட்டில் இருக்க விஷயம். அண்ட் இந்த டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரப்போகுது. நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அந்த பேராசைன் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில வேர்த்தான ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதை பற்றி நம்ம அப்கமிங் டேஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னும் ஒரு சில நியூஸஸ் வந்து பார்த்துருந்தோம். அதை பற்றி நான் ட்விட்டர்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்காயின் ETF. ஸோ அது வந்து ஒரு மேஜரான ஒரு நியூஸாக வந்து இருந்தது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து இந்த பிட்காயின் ETFக்கு வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து எங்கள் சைட்லேருந்து எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி SEC வந்து ஒரு லெட்டர் அப்படிங்கிறது வந்து லீக். அந்த லெட்டர் பற்றி தாங்க மெயினாக இந்த விஷயமே வந்து. ஸோ பேசிக்காக அது வந்து ட்விட்டரில் எல்லோரும் நடுவில் வந்து சர்க்குலேட் ஆகும்போது எல்லோரும் வந்து SEC வந்து அந்த பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டாங்க. பட் பேசிக்காக அப்படி வந்து நடக்கலை. SEC வந்து அப்ரூவ் பண்ணல. ஜஸ்ட் நாஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா SEC வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. SEC-ஓட டிசிஷனுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா வந்திருக்கு இந்த பிட்காயின் ETF. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை பற்றி தான் நிறையா வந்து பேசிகிட்டு இருந்தேன். நானும் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பேசிக்காக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு நியூஸ் மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அந்த ஒரு நோட்டீஸ் மாதிரிங்க. அந்த நோட்டீஸில் என்ன இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து அவங்க சைட்லேருந்து அந்த பிட்காயின் ETF அப்படிங்கிற வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பேசிக்காக பிட்காயின் ETF-னா என்ன புரியலனா, நான் நெக்ஸ்ட் வந்து பிட்காயின் ETF-னா என்ன, ஏன் இது வந்து அவ்வளோ மேஜரான ஒரு விஷயம், இதை வந்து பேசிக்காக பிட்காயின் ETF அப்படிங்கிறது இந்த ETF-னாலே உங்களுக்கு ஐடியாலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுறேன். இது ஏன் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிறதான் பற்றி அவங்களுக்கு வந்து சப்போஸ் புரியுதுன்னா நான் ஜஸ்ட் சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டீட்டெயிலான வீடியோ வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பிட்காயின் ETF-ஐ வந்து SEC வந்து டினை பண்ணிகிட்டே வந்து இருந்தாங்க. இப்போ பேசிக்காக என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த பர்டிகுலர் இந்த சர்க்குலரை பார்த்துட்டு நோட்டீஸை பார்த்துட்டு வந்து SEC தான் வந்து பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி வேறு லெவல் குஷி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2014-15 இந்த பிட்காயின் ETF அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து இருந்துகிட்ருக்கு. இதை வந்து கண்டினியூஸாக புஷ் பண்ணிகிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் SEC அதை டினை பண்ணிகிட்டே வந்து இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜரான விஷயம். ஏன்னா அத்தனை வருஷமாக இதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மேஜரான ஒரு பெரிய ஒரு ரியல் வேர்ல்ட் அடாப்ஷனுக்கு ஒரு பெரிய இதுவாக வந்து இருக்கும். மெயினான ஒரு எப்படி சொல்ல பூஸ்டிங் இதுவாக வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப மேஜரான விஷயங்க. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் ரொம்ப எல்லாம் வந்து எக்ஸைட் ஆனாங்க. மார்க்கெட்டும் கொஞ்சம் பாப் அவுட் ஆச்சு. பட் நாஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா SEC-க்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் சைட்லேருந்து அப்ரூவ் பண்ணிட்டோம், ஜஸ்ட்டு SEC சைட்லேருந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் SEC வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இதில் இருக்க விஷயம். இதை பற்றி நான் அப்கமிங் டேஸில் வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ டுடே கைஸ். ஸோ இதை பற்றி தான் பேசிக்காக நான் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் முன்ன பின்னே தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து ப்ராப்பராக அந்த டாட் பேராசைன் ஆக்ஷன்ஸ் பற்றியும் அந்த இந்த பிட்காயின் ETF பற்றியும் கவர் பண்ணுறேன்.
அண்ட் என்னென்ன ஆல் காயின்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் என்னெல்லாம் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அதை பற்றி வந்து சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு தம்ஸ் அப் அப்படிங்கிற கொடுங்க. மெயினாக இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இப்போ இந்த பல்ஸ் பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஐ பேடோட ஐடியோ வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் மனி அப்படிங்கிற தேவை. சப்போஸ் நான் வந்து மேஜராக அதை வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் பல்ஸ் பேட்காக ஏடிஐ பேட் அவ்வளோ வாங்குறது வந்து சப்போஸ் உங்ககிட்ட அவ்வளோ மடி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலனாலும் வெல் அண்ட் குட், ப்ராப்ளமே வந்து கிடையாது. நீங்கள் ஆஃப்டர் லிஸ்னிங் வந்து வாங்கிக்கோங்க. அந்த பையிங் ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து சொல்லிட்டேன், கண்டிப்பாக டெலிகிராம் அண்ட் ட்விட்டரில் வந்து கண்டிப்பாக அந்த அப்டேட் பண்ணுவேன். உங்ககிட்ட $10 இருந்தாலோ இல்லை எவ்வளோ இருந்தாலுமே கூட நான் சொல்லும்போது மேபி நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நிறைய வாட்டி நம்ம வந்து இந்த ரிஸ்க் ரிவார்டு வச்சு வந்து பார்க்கும்போது நல்ல மணி தான் வந்து பண்ணியிருக்கோம். இந்த கால்ஸ்லாம் வந்து மை மாஸ்டர் வாரியர் அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது அதிலலாம் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் அதை வந்து மேபி பண்ணணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து பண்ணுங்க கூட சேர்ந்து. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம போய் டெலிகிராம் அண்ட் ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வீடியோ அன்டில் தென் சிக்கெட் டிஜி சைன் ஆஃப் அம்மா, பை பை.